இஸ்ரேலுக்கு எதிராக ஏற்கனவே பாலஸ்தீன ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் லெபனானின் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளும் இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளனர். சிரியாவை ஒட்டிய சர்ச்சைக்குரிய கோலோன் ஹெய்ட்ஸ் பகுதியில் உள்ள மூன்று இடங்களில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். பாலஸ்தீன மக்களுக்கு உறுதுணையாக நிற்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அந்த இயக்கம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர், ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய தினம் ஒரு கருப்பு நாள் என்று வர்ணித்தார். இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு நிச்சயம் பழிவாங்குவோம் என்றும் நேதன்யாகு சூளுரைத்தார். விமானப்படை தினத்தையொட்டி இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து விமானப்படை வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வாழ்த்துகள் என தமது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய விமானப்படை உச்சத்தை எட்டியுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜ் நகரில் பாம்ரௌலி விமானப்படை தளத்தில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் சௌத்ரி கலந்து கொண்டு பார்வையிட்டார். சாகர் பரிக்ரமா கடலோர பயணத்தின் ஒரு பகுதியாக கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மத்திய மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா மத்திய இணையமைச்சர் எல் முருகனுடன் இணைந்து மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடினர். அப்போது பேசிய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா, பிரதமரின் கட்டமைப்பு வளர்ச்சி நிதியின் கீழ் கடலூர் மீன்பிடி துறைமுகம் 100 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக சட்டப்பேரவை அக்டோபர் 9ஆம் தேதியான நாளை கூடுகிறது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 21ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் நாளை காலை 10 மணிக்கு சபாநாயகர் அப்பாவு தலைமையில் சட்டப்பேரவை கூடுகிறது. நாளை அமர்வு முடிந்ததும் சபாநாயகர் அறையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் அதில் சட்டப்பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கிராமங்களிலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ஜல்ஜீவன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பகுதியில் புதிதாக 86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்களை அமைச்சர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் குடிநீர் வசதி, பிரதம மந்திரியின் கிராம சாலை திட்டத்தின் மூலம் கிராமங்களை நகரங்களுடன் இணைக்கும் பணி ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சந்திரயான் 25 திட்டம் செயல்படுத்தப்படும் போது நிலவிற்கு மனிதர்கள் சென்று திரும்புவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை தனியார் கல்லூரி 100ஆண்டு நிறைவு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மயில்சாமி அண்ணாதுரை விழாமலரை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், நிலவின் தென்துருவத்தில் சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கப்பட்டால் அங்கு மனிதர்கள் வசிக்கும் வாய்ப்பையும் உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரை நாளை முதல் நிறுத்த நீர்வளத்துறை முடிவு செய்துள்ளது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி முதல் தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் தற்போது நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதையொட்டி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. நாகையிலிருந்து இலங்கைக்கு நாளை மறுநாள் பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்குகிறது. இதற்கான சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. செரியாபாணி என்ற கப்பல் நாகை துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு புறப்பட்டு சென்றது. 14 பணியாளர்களுடன் சென்ற இந்த கப்பல் இன்று மாலை காங்கேசன் துறையை சென்றடைந்தது. இந்த கப்பலில் 150 பேர் பயணம் செய்யும் வகையில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, சேலம், மதுரை, தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை மையம், சென்னையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவித்துள்ளது.